Hi friends, welcome to TNPSC Quick Bites. TNEB Assessor and Field Assistant exam ku Tamil la 20 marks irukku. So syllabus padi 20 topics kuduthirukanga. Adile adaimoliyal kurikkapadum sandorgal adavadhu rendavathu topic ah da namba innikku paakaporum. So video wise skip panna kadasi varaikkum paarenga. Idhu varaikkum namma channel ah subscribe pannadhavanga video ku keela irukkira red color subscribe button ah press panni pakkathil irukkira bell icon ah click pannikonga. இது மூலிமா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பொது தமிழில் சான்றோர்கள் பேர் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ரெண்டு பாட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அகத்தியர், அவரோட அடைமொழி பெயர் வந்து குறுமுனி. இளம்பூரணருக்கு வந்து உரையாசிரியர், உரையாசிரியர் சக்கரவர்த்தி, உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர்ன்ட்டு அடைமொழி இருக்குது. நச்சினார்க்கினியருக்கு உச்சிமேற்கோள் புலவர், உரைகளில் உரை கண்டவர். கபிலரோட அடைமொழி பெயர் வந்து புலநுழுக்கற்ற அந்தாளனன், நல்லிசை கபிலன், பொய்யானாவின் கபிலர். திருவள்ளுவருக்கு நிறைய அடைமொழி பெயர் இருக்குது. முதற்பாவலர், பெருநாவலர், தெய்வப்புலவர், செந்தாபோதர், நாயனார், மாதானுபங்கி, தேவர், நான்முகனார், பொய்யில் புலவர். திருஞான சம்பந்தரோட பெயர் வந்து தோடுடைய செவியன், காளிவள்ளல், தோணிப்புறத்தென்றல், திராவிட சிசு, ஆளுடைய பிள்ளை. திருநாவுக்கரசருக்கு அப்பர், தாண்டகவேந்தர், வாகீசர், மருள் நீக்கியார், தேசம் உய்ய வந்தவர். சுந்தரரோட அடைமொழி பெயர் வந்து வன்தொண்டர், தம்பிரான் தோழர், நாவலூரார். மாணிக்க வாசகருக்கு அழுது அடியடைந்த அன்பர். சேக்கிலாருக்கு அடைமொழி பெயர் அன்மொழித்தேவர், உத்தம சோழ பல்லவராயன், தெய்வ சேக்கிலார், தொண்டர் சீர் பரவுவார். பெரியாழ்வார், அவரோட பெயர் வந்து பட்டர் பிரான், வேயர்கோன், விஷ்ணு சித்தர். ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார், வைணவம் தந்த செல்வி, கோதை. நம்மாழ்வாருக்கு சடகோபன், காரிமாறன், தமிழ்மாறன், பராங்குசன். குலசேகர ஆழ்வாருக்கு கூடலர்கோன், கொல்லிக்கூவலன். திருமங்கையாழ்வாருக்கு பரகாளன், களியர், மங்கைவேந்தர், திருமங்கை மன்னர், நாளுக்கவி பெருமாள், வேதம் தமிழ் செய்த மாறன், ஆளிநாடன். திருத்தமிழிசை ஆழ்வாரோட அடைமொழி பெயர் வந்து திராவிட ஆச்சாரியார். தொண்டரடி பொடியாழ்வாரோடது விப்பிர நாராயணன். நம்பியாண்டர் நம்பிக்கு தமிழ் வியாசர், ஔவையாருக்கு தமிழ் மூதாட்டின்னு பேர். திருமூலருக்கு முதல் சித்தர். கம்பரை கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர்னு சொல்லுவோம். சீத்தலை சாத்தனாருக்கு தண்டமிழாசான், சாத்தன், நன்னூர் புலவன். திருத்தக்க தேவருக்கு தமிழ் புலவர்களுள் இளவரசர். புகழேந்திக்கு வெண்பாவிர் புகழேந்தி, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு மகா வித்வான், திரிகூடராசப்ப கவிராயருக்கு திருக்குற்றாலநாதர், கோயில் வித்வான். மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு நீதியரசர். பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு அழகிய மணவாளதாசர், திவ்ய கவி, தெய்வக்கவிஞர். ராமலிங்க அடிகளாருக்கு வள்ளலார், அருட்பிரகாசர், ஓதாது உணர்ந்த பெருமாள், சன்மார்க்க கவி, வடலூரார், இறையருள் பெற்ற திருக்குழந்தை. பாரதிதாசனுக்கு அடைமொழி பெயர் வந்து புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுமை கவிஞர். இரட்டை புலவருக்கு இளஞ்சூரியர், முதுஜூரியர். ஊவே சாமிநாத ஐயருக்கு தமிழ் தாத்தா. நெக்ஸ்ட்டு பாரதியாருக்கு மகாகவி, தேசிய கவி, பாட்டுக்கொரு புலவன், சிந்துக்கு தந்தை, விடுதலை கவி, மக்கள் கவி, தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி, நீடுதுயில் நீக்கப்பாடி வந்த நிலா, எட்டயபுரத்து கவி, புதுக்கவிதையின் தந்தைன்ட்டு நிறைய பேர் இருக்குது அடைமொழி பெயர். சிவபிரகாசருக்கு கற்பனை களஞ்சியம், வே ராமலிங்கம் பிள்ளைக்கு நாமக்கல் கவிஞர், பெருஞ்சித்திரனாருக்கு பாவலேறு, அளவள்ளியப்பாவுக்கு குழந்தை கவிஞர், திருவி கல்யாண சுந்தரனாருக்கு திருவிகா தமிழ் தென்றல், புதுமை பித்தனுக்கு சிறுகதை மன்னன், சோமசுந்தர பாரதியாருக்கு நாவலர்,
ராபர்ட் டி நொபிலிக்கு தத்துவ போதகர், வி கோ சூரிய நாராயண சாஸ்திரிக்கு பர்திமார் கலைஞர், வால்டர் ஸ்காட்க்கு உலக சிறுகதையின் தந்தை, ராச அண்ணாமலை செட்டியாருக்கு தனித்தமிழ் இசைக்காவலர், டி கேசிக்கு ரசிகமணி, தேவநேய பாவனாருக்கு மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர் மட்டுமே இருக்குது அவருக்கு. உடுமலை நாராயண கவிக்கு பகுத்தறிவு கவிராயர், அஞ்சலையம்மாளுக்கு தென்னாட்டின் ஜான்சிராணி, அம்புஜத்தம்மாளுக்கு காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள், கந்தசாமி நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை. இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற நூலாசிரியர்களோட அடைமொழி பெயரை வந்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்று தொடர்ந்து டிஎன்இபி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.